மாணவர்களிடையே ஆங்கில மொழி அறிவு குறைபாட்டை களைய பல மொழி முறைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து பிரதமர் தலைமையில் தில்லியில் உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இணை அமைச்சர்கள் ராஜீவ் சந்திரசேகர் சுபாஷ் சர்கார் அன்னபூர்ண தேவி ராஜ்குமார் ரஞ்சன் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி பள்ளி குழந்தைகளின் அதிகப்படியான தொழில்நுட்ப வெளிப்பாட்டை தவிர்க்க ஆன்லைன் மற்றும் ஆஃப் லைன் ஆகிய கலப்பு கற்றல் முறை தேசிய கல்விக் கொள்கையில் உருவாக்கப்பட்டிருப்பதாக கூறினார் தேசிய வழிகாட்டுதல் குழுவின் ஆலோசனைகளின் அடிப்படையிலேயே தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் யூஜிசி வழிகாட்டு நெறிமுறைகளின்படி மாணவர்கள் ஒரே நேரத்தில் இரண்டு படிப்புகளை படிக்க தேசிய கல்வி கொள்கையில் அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் படிப்பை பாதியில் நிறுத்திய பள்ளி குழந்தைகளை கண்டறிந்து அவர்களை மீண்டும் பள்ளியில் சேர்ப்பது என பல்வேறு சீர்திருத்தங்கள் அமல்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் இதனால் நாட்டின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் குழந்தைகள் அங்கன்வாடியில் இருந்து பள்ளிக்கூடங்களில் சேருவதால் அங்கன்வாடி மையங்களில் பராமரிக்கப்படும் புள்ளி விவரங்கள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்றும் தொழில்நுட்ப உதவியுடன் பள்ளி குழந்தைகளின் உடல் நிலையை அவ்வப்போது பரிசோதிக்க வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார் மாணவர்களிடையே திறமையை உருவாக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பொம்மைகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் கூடங்கள் உள்ள இடைநிலை பள்ளி கூடங்கள் மண் பரிசோதனைக்காக தங்களது சுற்று வட்டாரத்தில் உள்ள விவசாயிகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் மோடி யோசனை தெரிவித்தார் மாணவர்களிடையே ஆங்கில மொழியாற்றல் குறைபாட்டை களைய பல மொழி முறைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் தேசிய திறந்தவெளி பள்ளியும் இடைநிலை கல்வி அளவில் இந்திய ஒளிரும் மொழியை அறிமுகப்படுத்தியுள்ளது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அப்போது குறிப்பிட்டார்